அன்பிற்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கம். நான் உங்கள் கோவை மீரா. இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநங்கைகள் சகத்தோழிகள் நம்ம வீட்டில் உள்ள பொண்ணுங்களை என்னென்ன வேலை பண்ணுறாங்கிறத பார்ப்போம். சரிங்களா, வாங்க வீடியோ கொடுப்போம். பொண்ணு பார்த்தீங்களா பொறுப்பா துணி மணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. பொருணா சரி பாருமா. இவங்க தான் கரீனா. ட்ரெஸ்ஸிங் டேபிளாக நல்லா ஃபுல்லாக தொடச்சு சுத்தம் பண்ணிட்டுருக்கணும், நீட்டாக தொடக்கணும். சரியா பார்க்கலாம். நம்ம வீட்டு இளவரசி உங்கள் செல்ல குட்டி ஜிகினா ஃப்ரிட்ஜெல்லாம் சுத்தம் பண்ணி இதில் எடுத்து வச்சுருக்காங்க, நீட்டாக எடுத்து வைமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்மணிகள் எல்லாமே தண்ணி தூக்கி தர போயிருக்கிறாங்க. இன்னொரு டீம் என்ன பண்ணுதுன்னு தெரியல, அவங்க வந்து நான் பார்க்கல, அதையும் போய் பார்ப்பாருங்க. நம்ம வீட்டில் பிரவீனா ஸ்டாபரினா ரெண்டு பேரும் தண்ணி எடுத்து பொறுப்பான வேலைகளை அவங்க பார்த்துட்ருக்காங்க. எங்கே பண்ண அவங்களாம் சரிம்மா அந்த வீட்டு குத்துறது எல்லாமே எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை பொறுப்பாக பார்த்துட்ருக்காங்க. இந்த ரத்தனா கூட உள்ள ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் ஆள் காலையிலேருந்து பார்க்குற வீட்டில் ஆளே இல்லைங்க. என்ன தான் வேலை பார்க்குறாங்கன்னு போய் பார்ப்போம். சரிங்களா வாங்க. பொறுப்பு இல்லாம தாய் விளாண்டு ஏமா நீங்க விளையாடுங்களா? ஏங்கம்மா ஏமாத்துறீங்க அவங்கள? இனிமே 30% நீங்கள் விளையாடாதீங்க. பாருங்கள் வயசில் பெரியவங்கள தாய விளையாட்ட போய் ஏமாற்றிருக்காங்க, தப்பு இல்லைங்களா? நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், இந்த பொண்ணை மட்டும் வீட்டில் கொஞ்சம் பொறுப்பாக இருப்பா. துணி துவைக்கிறதா இருக்கட்டும், பாத்திரம் கழுவதாக இருக்கட்டும், தண்ணி இருக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலைகள்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஞ்சம் பொறுப்பாக இருக்கும். பேர் பார்த்தீங்கன்னா ருதுனா, அழகாக நீட்டாக மடிச்சு தெரியுமா எல்லாத்தையுமே. உள்ள பொண்ணுங்கள்லாம் அவங்களால அதாவது என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு செய்துட்டு இருக்காங்க. சிலர் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். அடுத்து உங்களுக்கான ஒரு சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜாக்கள். அந்த ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன், அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பையன். அந்த ராஜா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லாமே அவரால் என்ன முடியுமோ அந்த உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராஜாவோட பையனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க அதாவது வயது முதிர்ந்தவர்கள் வந்து யாருமே பார்த்தா அவருக்கு பிடிக்காது, அதை வயசானவங்க இருக்கக்கூடாது அந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ராஜாவுடைய பையன். அப்படி இருக்கும்போது திடீர்னு ராஜாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பு எல்லாமே ராஜாவோட பையனுக்கு அந்த இளவரசனாகி அவருக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்கும்போது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்ல மலை மாதிரிலாம் பொழிஞ்சு செல்வ செழிப்போடு அந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையாகவே காட்சி அளிச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெயிலும் மழை இல்லாமல் காலத்தினால அந்த ஊரே பார்த்தீங்கன்னா வறண்டு போயிருந்துருக்கு. அப்படி இருக்க காலகட்டங்களில் இந்த பையன் ஆட்சி புரியும் போது ராஜாவோட பையன் இளவரசர் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறாருன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இளைஞர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த ஊரில் வயசானவங்க யாருமே இருக்கக்கூடாது, அவங்களுடைய அதாவது அவங்க சொல்லி நம்ம கேட்கக்கூடாது எதுவுமே, அதனால வந்து எல்லா வீட்டில் உள்ள பெரியவங்களும் கூட்டிட்டு போய் தண்ணி இல்லாத ஒரு தீவு அந்த தீவு பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க, அவங்க அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது ராஜாவோட சட்டத்தை மீற முடியாதவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் ஒரு சிலரை கொண்டு போய் எல்லாருமே விட்டுறாங்க. விட்டதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னுடைய அப்பாவை நீங்கள் போகாதீங்கப்பா நம்ம வீட்டிலே இருங்க ராஜா என்ன பண்ணிடுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன்னா நீ ராஜாவை எதிர்த்துக்கிட்டீங்கன்னா நீ இருக்க முடியாது தங்கோ, நான் தூரம் இருந்தால் கூட உன்னை எனக்காக ஒரு நாளைக்கு பார்த்துக்குவேன், என்னை தயவு செய்து கொண்டு போய் நீ அங்கே இறக்கி விட்டுரு, தீவில் கொண்டு போய் என்னை விட்டுரு, எல்லாரும் இருக்கிற தீவில் நானும் இருக்கேன்னு சொல்லி அந்த பையனுடைய அந்த இளைஞனுடைய அப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த பையனை சொல்லியிருக்கா அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக என் வீர உயிரை விட்டாலும் நான் பரவாயில்லப்பா, நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெல் குதிர்னு சொல்லுவாங்க, நெல்லெல்லாம் கொட்டி வைக்கிற அந்த குதிர் இருக்கும், அந்த குதிர்க்குள்ளே அவங்க அப்பாவை இறக்கி வச்சிடறான் அந்த பையன். இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு அந்த ஊர், தண்ணியே எங்கேயும் இல்லை. அப்போது ராஜா வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப பஞ்சமாக இருக்குது, ஜனங்கள்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அரண்மனையில் உள்ள பொருட்கள் எல்லாமே கொடுத்தும் பஞ்சம் தீரல, ஏன்னா அவ்வளோ மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, வேறு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு பொருளாதார உதவி எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது எல்லார் வீட்டில் உள்ள நெல்
வெதநெல் இதெல்லாம் கொடுத்து கம்பு சோளம் நவதானியங்கள் எல்லாமே கொடுத்து கூட அந்த மக்களுக்கு பத்தில் பொருளாதார உதவி எதுவுமே இல்லாதனால பத்தில் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு நம்ம அந்த உலா வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசன் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஊரெல்லாம் சுற்றி வந்திருக்காரு. சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சு வறண்டு போய் அந்த சூழ்நிலை இருந்திருக்கு. ஒரே ஒரு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா பசுமையாக தெரிஞ்சிருக்குது. அப்போ இந்த பசுமையாக தெரிகிற இடம் யாருடைய இடம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்து விசாரிக்கும்போது அந்த இளைஞன் அவங்க அப்பாவை நெல் கூதலில் உட்கார வச்சாங்கன்னா அந்த பையனுடைய இடம் அந்த இடம், அப்போ அவனை போய் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. எல்லார் வீட்டு இடமும் காஞ்சி கிடக்கும்போது உன்னோட இடத்துல மட்டும் எப்படி வெள்ளாமல் வந்துச்சு, எப்படி விளைஞ்சிருக்குது அந்த இடத்துல, இது என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், நீங்கள் வந்து அந்த உண்மையை நான் சொல்லும்போது என்னை நீங்கள் எந்த ஒரு எனக்கு ஒரு தண்டனையும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொன்னதுக்கப்புறம் சத்தியப்பிரமாணம் பண்ணி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் அவனை தண்டனை கொடுக்க மாட்டேன், நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் எல்லா பெரியவங்களையும் கொண்டு போய் தீவில் இறக்கி விட சொன்னீங்க, எங்கள் அப்பாவும் எனக்கு இறக்கி விட மனசு வரல, அப்புறம் வந்து என்னோடய நெல் குதிரில் தான் அவரை நான் ஒளிய வச்சேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட அந்த வித நெல் கூட எதுவும் கிடையாது, அதனால் அந்த குதிர்க்குள்ளே நான் உட்காந்துருக்கேன், இதில் நெல் இருந்துச்சா நான் உட்காந்துருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லைம்மா, நான் நெல் இல்லாதனால தான் என்ன ஒளிய வச்சுருக்கேன், அதனால் நம்ம நெல்லெல்லாம் அறுத்து நம்ம கொண்டு வந்துடுவோம், ஆனால் அந்த அறுவடை செய்யும்போது அதில் விழுகிற அந்த நெல் மணிகள் இருக்கு இல்லையா அது அந்த தோட்டத்துக்குள்ளே தான் கிடக்கும், வித நெல் இருந்து தான் நம்ம வெள்ளாமல் பாடுபடணுங்கிறது கிடையாது, அந்த இடத்துல அந்த நெல்மணி சிந்திருக்கும் இல்லையா அந்த நெல்கதிர் சிந்திருக்கிற இடத்துல போய் மறுபடியும் ஒரு உழவு ஓட்டி போட்டினா மழை பெஞ்சதுன்னா அதெல்லாம் முளைஞ்சிக்கும், அதில் வர நெல்லை வச்சு நம்ம வித நெல் தயாரிச்சுக்கலாம்ப்பா நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் அந்த இடத்துல இன்றைக்கி பசுமையாக இருந்திருக்குது. அப்படிங்கும்போது வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு அந்த ராஜா ஒரு பெரியவங்க இந்த வீட்டில் இருந்ததுனால அவங்க அப்பா சொன்னதுனால அந்த இடம் விளைஞ்சு நிற்கிதே, இதே மாதிரி எல்லா பெரியவங்களும் இருந்துச்சுன்னா இந்த நாடும் நம்ம ஊரும் எவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த தப்பை உணர்ந்திருக்காரு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முதியோர் சொல்லும் முத்துன நெல்லிக்கனியும் முதலில் கசக்கத்தான் செய்யும் பின்பு தான் அது இனிக்கும், பெரியவங்களோட பேச்சை என்றைக்கும் மதிக்கணுங்கிறது தான் என்னோடய கருத்துமா.